அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபவுஸீகும் யா இபாதல்லாஹ் வ இய்யாய அவலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு வழங்கிய அருள்பெரும் அருள்கொடைகளிலேயே மிக சிறந்தது அவன் நமக்கு தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு தான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த சிறப்புகளிலேயே, கொடுக்கக்கூடிய அருள்கொடைகளிலே மிக சிறந்த அருள்கொடை பாவ மன்னிப்பு தான். சொருக்கவாசிகள் சொருக்கத்திற்கு நுழைந்தவுடன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சொருக்கவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நான் உங்களை மன்னித்து விட்டேன், என்னுடைய மன்னிப்பு இன்றிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த நன்மாராயம், அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளிலேயே மிக சிறந்த வெகுமதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறான். ஆக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி கடைசி மனிதன் வரை எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. வஹைருல் ஹத்தாயீன அத்தவாபூன், பாவம் செய்யக்கூடியவர்கள் மிக சிறந்தவர்கள் யார் என்றால், யார் தௌபா செய்வார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் என்று சொன்னால், தௌபா செய்வது, பாவம் மன்னிப்பு தேடுவது எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை இஸ்லாமியர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த தௌபாவுடைய வாசல் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்று சொன்னால், பாவம் ரெண்டு விதமாக மனிதனிடத்தில் நிகழும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான், பாவம் ரெண்டு விதமாக ஒரு மனிதனிடத்திலே நிகழும். ஒன்று எப்படி என்று சொன்னால், மனிதன் ஆசையின் காரணமாக பாவம் செய்வது. மனிதன் ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து விடுகிறான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து, ரெண்டு பேரும் சொருக்கத்தில் நீங்கள் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள், நாடிய பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளை போட்டான். ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியின் காரணமாக ஒரு ஆசை வார்த்தையை ஷைத்தான் காட்டுகிறான், அந்த ஆசைக்கு இணங்கி தவறு செய்கிறார்கள். இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன், நீங்க ரெண்டு பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டால் ஒன்று மலக்காக ஆகிவிடுவீர்கள் அல்லது இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். ஆகையால் தான் அல்லாஹ் இந்த பழத்தை சாப்பிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்று ஷைத்தான் சொன்ன உடனே அந்த ஆசையின் காரணமாக அந்த பழத்தை சாப்பிடு விடுவார்கள். அல்லாஹ் அதன் காரணமாக பூமிக்கு இறக்கி விடுவான். அது ஆனால் 300 வருடம் அழுததாக தஃப்சீர்களில் போடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் இறுதியிலே தௌபாவுடைய வாசலை திறந்து அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு நல்லடியார்கள் கூட்டத்தில் அவர்களை நான் சேர்த்து விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு தௌபாவுடைய வாசலை திறந்தது, அவர்கள் ஆசையின் காரணமாக பாவம் செய்தது, இதனால் அல்லாஹ் பாவத்தை அவருடைய தௌபாவுடைய வாசலை திறந்து விடுகிறான். அதே ஒன்னு பாவம், இன்னொரு விதத்தில் பாவம் நிகழும். அது எப்படி என்று சொன்னால், ஷைத்தான் பாவத்தை பற்றி அல்லாஹ், ஷைத்தான் செய்த பாவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷைத்தான் தற்பெருமையின் காரணமாக பாவம் செய்தான். தற்பெருமையின் காரணமாக பாவம் செய்தான். அல்லாஹ் சொன்னான், ஆதமை படைத்து ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் சொன்னான்,
அன ஹைரும் மின்ஹு கலப்தனி மின் நாரிம் வ கலப்தஹு மின் தீன், நான் அவரை விட சிறந்தவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் தான் உயர்ந்தவன் என்று அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து தற்பெருமை அவனுக்கு தற்பெருமை அடித்தான். அதனால் அல்லாஹு தஆலா பாவத்துடைய தௌபாவுடைய வாசலை திறக்காமல் இன்று வரை வைத்திருக்கிறான். மறுமை நாளும் வரையும் அல்ல, அவன் நரகத்திற்கு சென்றாலும் தௌபாவுடைய வாசல் திறக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அவன் தற்பெருமையின் காரணமாக பாவம் செய்ததுதான் காரணம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அருமையானவர்களே, நம் பாவம் செய்கிறோம், நிறைய பேர் இன்றைக்கு பாவம் செய்கிறார்கள், மது அருந்துவதை பாவம் என்று தெரிந்தும் தற்பெருமையின் காரணமாக பாவம் மதுவை அருந்துகிறார்கள், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று தெரிந்தும் இன்னைக்கு தற்பெருமையின் காரணமாக சில பார்ட்டிகள் சில என்ஜாய்மெண்ட் என்பதற்காக வேண்டி மது அருந்துகிறார்கள், மாதுகளை வைத்து இன்னைக்கு அவர்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பாவம் என்று தெரிந்தும் அவர்கள் வந்து பாவம் செய்வதனால் நிறைய பேர்களுக்கு தௌபாவுடைய வாசல் திறக்காமலேயே போய்விடுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக இஸ்லாமியர்களே, நம்முடைய பாவம் எந்த அளவிற்கு எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை விளங்கி நாம் எவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தனுடைய பாவத்திலிருந்து மீண்டுகிறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான், சொர்க்கத்தில் நுழைய செய்வான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானு தலா நம் அனைவர்களையும் ஆக்கியது புரிவானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.